ओम गम गणपतये नमः। ओम सर्व मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणी नमस्तुते। आयुर्देहि धनं देहि विद्यां देहि सकलं देहि महेश्वरि सर्वेश्वरि शरणं लोकमात शरणं गुरुवडि शरणं तिरुवडि शरणं ओम श्री महापरिवार शरणं शरणं ओम श्री संग्रानंद सद्गुरु शरणं शरणं वणक्कम। यूट्यूब நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி தங்கவேல் வழங்கும், அதாவது மகளிருக்கான ஜாதக அமைப்புகள், அதாவது லக்னம் சந்திரன், இதை பற்றி இந்த அமைப்பிலே காணொலி பதிவிடப்படுகிறது. ஆகவே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். மேஷராசியிலே இப்போ மேஷராசியில் பிறந்திருக்காங்கன்னா சந்திரன் அதில் தான் இருப்பார். சாமர்த்தியசாலி, காரியத்திலேயே கண்ணா இருப்பாங்க, எப்பவும் எதுலையும் முதன்மையாக வரணும்னு நினச்சி செய்வாங்க. அழகிய உடம்பு இருக்கும், புருஷனுக்கு பிடித்தமா அதாவது வந்து பிடித்தமானவங்களாக நடந்து கொள்வார்கள். எப்பொழுதும் இந்த தெய்வ பக்தி இதிலெல்லாம் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பாங்க என்று சொல்ல வேண்டியது. ஆனால் மேஷராசிக்காரர் பெண்களை மட்டும் எதிர்க்கக்கூடாது. ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னத்தில் பிறந்தாலும் சரி, அதே மேஷத்துக்கு லக்னம் சத்தியத்தில் நோக்கா இருப்பாங்க. கொஞ்சம் கோப சுபாவம் உடையவர், கொடூர சுபாவம் உடையவர், எப்பொழுதும் கோபமாக தான் இருப்பாங்க. அதிக சிலேஷ்மம், அதாவது சிலேசமம் என்றால் அதாவது வாதம் பித்தம் சிலேசம் என்ற அமைப்பிலே கொஞ்சம் கோபமான வார்த்தையை அள்ளி வீசிடுவார்கள். ஆனால் அவங்க சொந்த பந்தத்தில் வேணால் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதான் ரெண்டாவது. ரிஷபராசிக்கு வருவோம். ரிஷபராசியிலே சந்திரனை அமையப்பெற்ற மகளிர் நல்ல ஒழுக்கம் இருப்பாங்க. பகுத்தறிவை தரும் ஆகமம் சாஸ்திரம் இவற்றில் பற்றிருக்கிறவங்களாக இருப்பாங்க. அதாவது வந்து வெகு புத்திரன் பேரன் இவர்கள் உள்ளவர். அதே மாதிரி வந்து அதிகமாக குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பணத்தை வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அதனால் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு நடந்துப்பாங்க. ராசி இந்த ராசியில் ரிஷப ராசியில் வந்து சந்திரன் இருந்தால் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்தால் பயிரிடுவதில் பற்று, அதாவது விவசாயத்தில் வந்து ஒரு பயிர் வச்சாங்கன்னா ஒரு நாற்று நட்டால் கூட அது வந்து நல்லா விளையும். இந்த லக்னத்தை இருந்தால் போதும். வணக்கமான நடத்தை உள்ளவர், யாருக்கிட்டையும் கரெக்டாக நடந்துக்குவாங்க. அதே கணவனுக்கு வந்து நல்லா அனுகூலமாக நடப்பாங்க. எந்த கலையாக இருந்தாலும் சரி டச் பண்ணி பார்த்துருவாங்க. சொந்த ஜனங்கள்கிட்ட அதிகமாக நேசம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து கணவனுடைய பேச்சுக்கு நல்லா மதிப்பு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. சொன்ன சொல் தவற மாட்டார்கள், இது ஜோதிட விதி. அப்புறம் இன்னும் ஒன்றையும் சொல்கிறேன், ரெண்டு லக்னத்துக்கு ரெண்டு ராசிக்கு சொல்லியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தால், அதாவது வந்து அந்த பிறந்த நேரத்தில் வந்து குருவோ நல்ல கிரகமோ லக்னத்தை பார்த்துருந்தா மட்டும்தான் சிறப்பு, இல்லை என்றால் சிறப்பு கிடையாது. உத்ரா திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் அதுவும் சிறப்பல்ல. செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தால் சிறப்பல்ல. புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் சிறப்பல்ல. வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் சிறப்பல்ல. வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரத்தை அன்றைக்கி பிறந்தால் சிறப்பல்ல. சனிக்கிழமை அன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தால் சிறப்பு கிடையாது. அதாவது இது இந்த அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இப்போது பரணி சித்திரை உத்திராடம் அவிட்டம் கேட்டை பூராடம் ரேவதி இது வந்து குருகிரு பாசிட்டாவேனே இந்த பிரச்சனையும் இருக்காது, இல்லை என்றால் ஒரு நல்ல மதிப்பாக சொல்லக்கூடாது என்பது ஜோதிட விதி. அதனால மங்கையர் ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு இப்போ மிதுன ராசியிலே சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் நல்ல ஒழுக்கமுடையவர், நல்ல சரீரம் உடம்பு, நல்ல பார்வை நல்லா இருக்கும், பலவிதமான பணம் மரியாதை இதெல்லாம் இருக்கும், சமர்த்தை அடுத்தவங்களுக்கு உபகரிப்பதில் நல்ல ஒரு எண்ணம் இருக்கும், அழகிய கண் இருக்கு அவங்களுக்கு. மிதுன லக்னத்துக்கு வருவோம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கொடூரமான வார்த்தையுடையவங்க, காமத்தில் பற்றுள்ளவங்க, நற்குணமற்றவர்கள், எப்போதும்
கொஞ்சம் குரூரமாக தான் இருப்பாங்க. கபம் வாய்வு, கபம் அப்படின்னா கபம் கட்டிக்கிட்டு வாயு வாயு தொந்தரவு இருக்கு, இதெல்லாம் வரும். அதிக செலவு செய்பவர், கொஞ்சம் குரூரமான நடத்தி இருக்கும். அப்போ மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். இந்த ராசி லக்னம் ஒன்றா அமைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பலன், அப்புறம் லக்னம் மாறி போய் ராசி மாறி போச்சுன்னா இந்த பலன் வந்து மாறும். மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரன் நம்பி அதிகமாக வந்து அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இறந்தல் தான் வரும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வேணாம். சரி, அடுத்தது கடகராசியில் வந்து சந்திரன் இருக்க பிறந்தவர், சொந்தக்காரரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்ல மான மரியாதையுடையவர், சொந்த பந்த இன ஜன இதையெல்லாம் வந்து எல்லாத்தையும் அடக்கிட்டு போயிடுவார். அதே மாதிரி வந்து பிராமணர் தேவர் இவர்களிடத்தில் பக்தி உள்ளவர், ஆனால் மாமனார்கிட்ட மட்டும் நல்ல பேர் கொஞ்சம் கிடைக்காது. கல்யாணம் ஆகிறது மாமனார் வீட்டுக்கு போனாவே மாமனாருக்கு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்ததா அப்புறம் சரியாகும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. கடக லக்னத்தில் பிறந்தவர், அதாவது வந்து நல்ல பண வசதி வரும், நீதியை இருப்பாங்க, அது சொந்த பந்தத்தில் வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருப்பாங்க, நல்ல ஒழுக்கத்தில் சமத்தை நல்ல காந்தி உள்ளவர், சுகங்களுடன் கூடியவராக இருப்பார். அப்போ வந்து கடகம் கடக லக்ன கடகராசிக்கு வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக தான் பழகணும், அதிகமாக இடம் தரக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. சிம்ம ராசிக்கு வருவோம். சிம்ம அதாவது வந்து சிம்ம ராசியில் வந்து சந்திரன் இருந்தால் அந்த மிரட்டல் முட்டல் அப்படியே ஒரு பார்க்குறக்கே கொஞ்சம் அவங்கள பார்த்தாவே கொஞ்சம் பயமாக இருக்கும். நல்லா மாமிசம் சாப்பிடுவாங்க, உளுந்து சம்பந்தப்பட்ட இது வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, நல்ல நகை பணம் இதெல்லாம் நிறையா கிடைக்கும், கம்பீரமாக நடப்பாங்க, அதே மாதிரி வந்து நல்லா அழகாக இருப்பாங்க என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் மிக தீட்சண சுபாவம் உள்ளவர், ஆனால் கபம் நிறைந்தது இருக்கும், சண்டைக்கு வந்துடுவாங்க சீக்கிரம். அதே மாதிரி வந்து இந்த சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பிடாமல் உடம்பு கொஞ்சம் வித்தியாசமாக வரும், பரோபகரமாக இருப்பாங்க எப்பொழுதுமே. அப்புறம் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கிட்ட சண்டை பிடிச்சா வேஸ்ட்டு, அதாவது வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாம் அடங்கி போனோம்னா அவங்க எல்லாமே இழுத்து போட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க, இதுதான் விதி. கன்னியாராசி கன்னியாராசியிலே சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க, அதாவது கன்னியாராசிக்காரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலே, அதாவது வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாவே பணம் வந்து ஓரளவுக்கு வந்து விடும், ஆடு மாடு எருமை இதெல்லாம் வாங்குற அளவுக்கு ஒரு அமைப்பு வந்துடும். அதே மாதிரி வந்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப அடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, எப்பவுமே ஜெயிச்சிருவாங்க, எதுலேயுமே பொறுமை இருக்கும், எப்பொழுது சுத்தம் பண்ணுறதுலேயே எண்ணம் இருக்கும் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் சௌபாகிய சௌக்கியங்களுடன் கூடினவர், எவருக்கும் இதமானவர், நல்ல உறம்பரை நல்ல சொந்த பந்தமெல்லாம் இருக்கும், நல்ல கர்வம் உள்ளவர், தர்மம் நிறையா பண்ணுவாங்க, இந்திரிய ஜெயம் உள்ளவர், சர்வ வித்தைகளிலும் எதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க, சமர்த்தியானவர்களாகவும் இருப்பார் என்று ஜோதிடம் கூறுகிறது. இப்போ கன்னி லக்னம் கன்னிராசி வந்ததுன்னா சொந்தக்காரன் பந்தக்காரர்கிட்ட கொஞ்சம் ஏமாந்துருவாங்க, அது அவங்க வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இது பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு கிடையாது. கன்னிரா அதாவது வந்து பிறந்த குழந்தையிலிருந்து அதே மாதிரி வந்து அவங்க ஆயுள் முடிகிற வரைக்கும் இதுதான் விதி, இதை மாற்ற முடியாது. அடுத்தபடியாக துலா ராசிக்காரா மங்கையர்களுக்கு துலா ராசியில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் அதிகமாக விரதம் பிடிப்பாங்க, கொஞ்சம் சொந்த பந்தா நல்லா ஒரு அமைப்பாக இருக்கும், பதிவிரதை கண்டிப்பாக துலா ராசிக்கார துலா ராசியில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுனா கண்டிப்பாக ஆண் வாரிசு கட்டாயமாக கிடைக்கும், வீண் ஆடம்பரத்தை பண்ண மாட்டாங்க. அதே லக்னத்தில் பிறந்திருந்தால் கொஞ்சம் மெதுவாக மெதுவாக தான் இந்த வேலையை செய்வாங்க, கொஞ்சம் மந்த சுபாவமாக இருப்பாங்க, கொஞ்சம் கர்வமாக அதிகம் இருக்கும், பொறுமையும் இருக்கும், பிரீதியற்றவர், அதிகமாக தாகமும் இருக்கும், நீதியற்றவராகவும் இருப்பார். ஆனால் துலா லக்ன துலா ராசிக்காரர்கிட்ட மட்டும் ஜெயிக்கவே முடியாது, அவங்க ஏதோ ஒரு வழியில் ஜெயிச்சிருவாங்க, மகளிருக்கு மட்டும்தான் இந்த பலன். சரி, விருச்சிக ராசிக்கு வருவோம். விருச்சிக ராசி மங்கையர்களுக்கு விருச்சிக ராசியில் சந்திரனுக்கு பிறந்தவர்கள்
அதாவது மிக்க மறைவாக பாவ காரியம் செய்வார்கள். எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு பொருளை எடுத்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சுட்டு அப்புறம் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இது. பாவ காரியம் செய்வாங்கன்னா அதான் அந்த மாதிரி மறைச்சு மறைச்சு வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நிலைத்த சுபாவம் உடையவர், மிக்க மெச்சத்தக்க நடத்தி உள்ளவர். அதே மாதிரி வந்து பூசாரி ஐயர் இவங்ககிட்டலாம் நல்லா பிரியமானவங்களாக இருப்பாங்க, நல்லா சுத்தபத்தம் நல்லா இருப்பாங்க, அதிக பணம் கிடைக்கும், அவங்கள கல்யாணம் பண்ணணும், அகங்காரமற்றவர்களாக இருப்பார் என்று கூறப்படுகிறது கூறப்படுகிறது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர் நல்லா அழகாக இருப்பாங்க, அழகிய கண் இருக்கும், நன்கு புண்ணியமான ஒழுக்கமுடையவர், பதிவிரதை, நல்ல குணமிருந்தவராக இருப்பாங்க, எப்பவுமே சத்தியத்தில் நோக்குள்ளவர்களாக இருப்பார்கள். சரி, விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கிட்ட இறங்கி போனால் நல்லது, எதிர்த்து அவ்வளோதான், தேல் கொட்டுற மாதிரி டக்கு டக்குன்னு கொட்டி போடுவாங்க. உஷாராக இது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்கு வருவோம். தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்க பிறந்தவர்கள் விரதம் இருக்கும், தானம் நல்லா பண்ணுவாங்க, ஆசை அதிகமாக இருக்கும், பாட்டில் ரொம்ப அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆசை இருக்கும். பாடல் என்றால் சினிமா பாடல், தெய்வீக பாடல் எல்லாமே வச்சுக்கலாம். உயிர்களுக்கு கண்டா ஒரு உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உடனே அவங்களுக்கு வந்து மனசு வந்து நொந்து போயிடும். அனுகூலம் செய்பவர், பிரியமானவதில் வரவுள்ளவர். என்றைக்குமே தனுசு ராசியில் பிறந்தவங்க தாயை கண்டு நல்ல மதிப்பு கொடுத்து இருப்பாங்க என்று சொல்லப்படுகிறது. தனுசு லக்னத்திலே பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலி, ஆணை போல நடப்பாங்க, அதாவது ஆணை எப்படி நடக்கிறான் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. நல்ல வார்த்தை மட்டும்தான் கட்டுப்படுவார்கள். நல்ல ஆயுஸ் உடையவர்கள், கொஞ்சம் சினேகம் அதிகமாக சீக்கிரம் வச்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒட்டி போகிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கிட்ட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா போச்சு. தனுசு ராசி தனுசு லக்னக்காரர் பெண்களாக இருந்தால் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மகர ராசி, மகரத்தில் சந்திர பகவான் இருந்தால் உங்களுக்கு கோணப்பல்லு கட்டாயமாக இருக்கும், கொஞ்சம் கொடூரமாக இருப்பீங்க, ஆனால் அதிகமாக படிப்பீங்க, சத்தியத்தில் நோக்குடையவராக இருப்பீங்க, நீதிமானாகவும் அதாவது வந்து நீதியாக இருப்பீங்க. ஏன்னா சனி பகவானுடைய ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி, நல்ல ரூபம் நல்ல அடக்கம் உள்ளவராக இருப்பீங்க, நீதிபதியாகவும் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு, சத்துருவை அடக்குவராகவும் இருக்க வேண்டிய ஒரு கட்டம். மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு அமைப்பு, அதாவது வந்து ஒரு கோயில் குளம், அதே மாதிரி வந்து ஒரு தீர்த்தம் ராமேஸ்வரன் இந்த மாதிரி எல்லாம் தீர்த்தத்தில் போய் குளிக்கிறது ரொம்ப பெரியப்படுவீங்க, சத்ருவை அழிச்சப்படுவீங்க, காரியத்தை முக்கியமாக கொண்டிருப்பீங்க. லோகத்தில் லோகம் என்றால் உலகம், பிரசித்தி பெற்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்கும் எப்பொழுதுமே, அதாவது வந்து உங்களுக்கு பையனிலின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. அப்போ வந்து நீ உங்களை வந்து உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு இது வந்ததுன்னு கூட்டிகிட்டு போனால் கட்டாயமாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அடுத்தவங்களுக்கு உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த மகர லக்ன மகர ராசிக்காரர் கூட போய் ஒப்புங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு முக்கியமான நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு மகர லக்ன மகர ராசி மகளிர் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி கும்பராசிக்கு, கும்பத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர், சந்திரன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி வந்து முகம் அவங்களுக்கு இருக்கும், நல்ல தானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், பணம் நிறைய வரும், சுபத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, பிரசித்த அபிமானம்னா நல்ல ஒரு அமைப்பு தான், நல்ல ஒரு அமைப்பு உள்ளவராக இருக்க வேண்டும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர். ஆனால் கும்ப லக்னத்தில் பெண் பிறந்தார்னா அதிகமாக பெண் குழந்தை பிறந்தது தான் அப்புறம் ஆண் குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி வந்து ரத்த சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவு எதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கோயில் குளம் போகிறக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் வந்து அதிக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் புண்ணியத்தில் நோக்குள்ளவர்களாகவும் இருப்பாங்க, செயனின்றி மட்டும் மறந்துடுவாங்க. கும்பராசிக்காக எதில் வேணாலும் ஜெயிச்சிருவாங்க, படையெல்லாம் வெல்வார் என்று கூற வேண்டும். கும்பராசிக்காரர் கும்பலக்கணத்துக்காரர் கூட்டிகிட்டு போயிட்டாவே அந்த படையை அப்படியே நடுங்கி போயிடும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய ஒரு உண்மையான விதி. மீனராசி, மீனராசியில் சந்திரன் இருக்க பிறந்தவர் புத்திரபாக்கியம் நல்லாயிருக்கும், நல்லொழுக்கமுடையவர், நல்லொழுக்கமுடையவர், இந்திரிய ஜெயம் உள்ளவர், எல்லா வித்தைகளிலும் ஜெயிச்சிருவாங்க, லட்சியுடன் கூடியவர், மரியாதையில் நோக்குள்ளவர், மனோஞ்சையாக
இருப்பார். சரி, லக்னத்துக்கு மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் வெகு புத்திர பவித்திரர்கள் உள்ளவரும் கணவனிடத்தில் பிரியமுள்ளவரும் பந்து ஜனங்களால் நல்ல ஒரு பாராட்டு பெறுபவர்களும் நல்ல நேத்திரம் அதாவது வந்து நல்ல கண்ணு கேஷம்னா முடி கேஷம்னு கொடுத்துருக்கு கேஷம் அப்படின்னா முடி நல்ல முடி இருக்கும் அதே மாதிரி வந்து பக்தியாக இருப்பாங்க நியாயத்தோடும் கூடினவங்களாக இருப்பாங்க கோயில் குளத்தில் வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்கிற அளவுக்கு எதாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணிட்டு வருவாங்க ஆனால் மீனராசி மீன லக்னக்காரர்களாக இருந்தால் அதாவது உங்கள் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி இருந்தாலும் சரி மருமக எடுத்திருந்தாலும் சரி உங்கள் சொந்த பந்தத்தில் சித்தி சின்னம்மா பெரியம்மா இந்த மாதிரி இருந்தாலும் சரி அவங்க இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து ஒட்டி போகிறது தான் உங்களுக்கு நல்லது இதுதான் சாஸ்திரத்தில் கூற முடியும் ஆகவே நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி எஸ் தங்கவேலு 96 26 33 7 556 வளமுடன் வாழ்க குட் லக்